கர்நாடகா தமிழக பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஆற்றல் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை நிரம்பியதால் அதில் இருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி பகுதியான பாகூர் அருகே உள்ள சித்தேரி அணை நிரம்பி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடி நீர் கடலில் கலக்கிறது. ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் புதுச்சேரி கடலூர் பகுதியை இணைக்கும் கும்பந்தன்மேடு தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கிராமத்திற்கு செல்லும் பாதை அடித்து செல்லப்பட்டது. இதன் வழியாக ஊருக்குள் தண்ணீர் புகும் சூழ்நிலை இருப்பதால் பாகூர் தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் தலைமையில் பொதுப்பணித்துறையினர் மணல் மூட்டைகள் அமைத்து தடுப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய விவசாயிகள் அணையின் கரைகளை பலப்படுத்தி தண்ணீரை சேமித்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சாத்தனூர் டேம் ரொம்பி தண்ணி வருகிறது. கர்நாடகெல்லாம் பெஞ்சு சாத்தனூர் டேம் ரொம்பி வருகிறது. வரதுனால பாவூர் ஏரி ரொப்பலாம், பாவூர் ஏரி போக மாட்டேங்குது. இங்கே சித்தேரிலாம் இருக்குது ரொப்பணும், விவசாயிகளுக்கு நல்லது. இன்னும் சித்தேரி கட்டினா நல்லது. தண்ணி கடலுக்கு தான் போகுது, வீணாக தான் போகுது. என்ன பண்ணணும்? அதான் செக் டேம் கட்டி கூட நல்லா இருக்கும். அது இப்போ ரெண்டு டேம் இருக்கனால பக்கத்தில் தான் நல்லா ஊற்றி இறக்கிது. அதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரலாறு காணாத வகையில் இப்பொழுது அதிகமாக பெய்துள்ளதால் சாத்தனூர் அணை கட்டு நிரம்பி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாகூர் சித்தேரி அணைக்கட்டில் அதனால் நீர் வெளியேறி வீணாக கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நீரை சேமித்து எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு பயன்படுமாறு இந்த அரசாங்கம் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த பாகூர் சித்தேரி அணைக்கட்டிலிருந்து செல்லும் சித்தேரி வாய்க்கால் மூலம் மணப்பட்டாந்தாங்கல், திருமாம்பாக்கம் ஏரி போன்ற நீர்த்தேக்கங்கள் நிரம்பும். அந்த வாய்க்காலை சீரமைத்து அதுபோல் நீரை சேமிக்க அரசாங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெட்டேம் வந்து இன்னும் ரெண்டு பெட்டேமும் கூட அமைக்கலாம். ஆனால் கரைகளை வலுப்படுத்த வேண்டும். கரைகளை வலுப்படுத்தாமல் பெட்டேம் மட்டும் அமைப்பதனால் கரைகளை உடைத்து கொண்டு வெள்ளம் ஊருக்குள் வந்து வெள்ளச்சாதம் ஏற்படுகிறது. ஆகவே தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் ரோடு அமைத்து கரையை பலப்படுத்தியுள்ளார்கள். அதுபோல் இந்த தென்பெண்ணை ஆற்றின் வடகரையில் புதுச்சேரி மாநில பகுதிகளில் சாலை ஏற்படுத்தி ரோடு அமைத்து கரையை வலுப்படுத்தினால் போக்குவரத்துக்கும் வசதியாக இருக்கும். கரை வலுப்படுவதனால் வெள்ளச்சேதம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். இதை அரசாங்கம் எதிர்காலத்தில் அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பாகூர் விவசாய கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.